ஹலோ யூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கே டாக்ஸ் 21. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம். ஸோ அதாவது மே மந்த் அப்படின்னாவே மாம்பழம் சீசன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய பேர் வந்து மாம்பழத்தை விரும்பி வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்போம். ஓகே, இந்த மாம்பழம் எப்படி பழுக்க வைக்கிறாங்க அப்படின்றதான் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம். நான் அதில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு மூணு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி இது வந்து கெமிக்கல் கலந்த மாம்பழமா இல்லை வந்து கெமிக்கல் கலக்காத ஒரு டைரெக்டான மரத்துந்து பறித்து தானாக பழுக்க வச்ச மாம்பழமா அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயினாக வந்து ஒரு மாம்பழத்தை நீங்கள் அரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் அந்த கொட்டை இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதே வந்து டாப்பில் அந்த தோல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாம்பழம் வந்து கெமிக்கல்னால பழுக்க வச்ச மாம்பழம், ஏன்னா அதை சுற்றி வந்து அந்த கல் ஸ்டோன்லாம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல்லாம் கலந்து பழுக்க வைக்கிறதுனால. ஸோ மேலே மட்டும் நல்லா செவந்து பழுத்துருக்கும். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிகப்பு தன்மை வந்து கம்மியாகவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்பர் ஒன் ஃபேக்டர், இது வந்து கெமிக்கல் கலந்த மாம்பழமா இல்லை கலக்காத மாம்பழமா அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு. நம்பர் டூ பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு மாம்பழம் எடுத்தவொடனே நம்ம வந்து ஃபீல் பண்ணி பார்க்கும்போது அந்த கையெல்லாம் வந்து ஒரு சுண்ணாம்பு ஒட்டுற மாதிரி ஒட்டும், பவுடர் மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா மாம்பழமே கண்டிப்பாக வந்து ஒரு கெமிக்கல் கலந்த மாம்பழம் தான். ஓகே, நம்பர் த்ரீ. ஸோ நிறைய பேர் வந்து ஒரு கடையில் போய் பார்த்தோன்னே, பெரிய பெரிய கடையில் இருந்தாலும் சரி இல்லை ஸ்மால் ஷாப்லேயே இருந்தாலும் சரி, ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஷைனிங்காக நல்லா ஒரு சூப்பராக ஒரு மெழுகு தடவை மாதிரி இருக்கும், எந்த இடத்துலையுமே ஒரு அடிப்படாமல் அந்த அளவுக்கு மாம்பழம் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம உடனே அதை பார்த்தோன்னே, ஓ இது நல்ல மாம்பழம் சொல்லி வாங்கிடுவோம். பட் அங்கே தான் நம்ம மிஸ்டேக்கு பண்ணுறோம், ஏன்னா அந்த மாதிரி மாம்பழம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல்லாகவே வந்து கெமிக்கல் கலந்த மாம்பழம் தான். ஸோ ஏன்னா அப்படியே மரத்துலேருந்து காயாக பறித்து அதை அப்படியே கெமிக்கல் போட்டு பழுக்க வச்சு நம்மகிட்ட வந்து அப்படியே விற்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடிப்படத்துக்கோ இல்லை வந்து கண்ணி போகிறதுக்கோ அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. ஸோ உண்மையான மாம்பழம் எப்படி இருக்குன்னா அங்கங்கே கொஞ்சம் அடிபட்டு கொஞ்சம் கண்ணி போய் ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ ஷைனிங்காக எந்த மாம்பழமே இருக்காது, அன்லஸ் நம்ம வந்து கெமிக்கல் போட்டு டைரெக்டாக ஒரு காயை பழுக்க வச்சா மட்டும்தான் அந்த மாதிரி ஷைனிங் கிடைக்கும். ஸோ இந்த ஷைனிங் பண்ணுற ஷைனிங்காக இருக்கிற இந்த மாம்பழத்தை வாங்காதீங்க. ஸோ ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம நிறைய பேர் வந்து மாம்பழம் சாப்பிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு, ஸோ இல்லை ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இல்லை அன்றைக்கே வந்து வயிறெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், வேற ஒரு ரீசனுக்காக வயிறு வலிக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது உண்மையான ரீசன் என்னென்னா, நம்ம வாங்குற அந்த மாம்பழம் கெமிக்கல் கலந்துருக்கிறதுனால, ஸோ அந்த மாமத்தை நம்ம அதிகமாக சாப்பிடும்போது ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த கெமிக்கல் மூலிமா நமக்கு வயிறு வலிக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. ஸோ அது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வேற ஏதோ ஒரு விஷயத்தினால வயிறு வலிக்குது இல்லை அதிகமாக மாம்பழம் சாப்பிட்டோம் வயிறு வலிக்குது. ஸோ அதெல்லாம் ரீசனே கிடையாது. நல்ல மாம்பழம் நம்மளாக வந்து செடியிலிருந்து அதாவது செடியிலிருந்து எடுத்து அதுவாக பழுத்த மாம்பழத்தை சாப்பிட்றதுனால எந்த ஒரு வயிறு வலியும் வராது. இந்த மாதிரி கெமிக்கல் கலக்கிற மாம்பழத்தை தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 ஃபேக்டர்ஸ் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் மாம்பழம் வாங்கும்போது கடையில் பார்த்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸோ உங்கள் உடம்புக்கும் எந்த ப்ராப்ளம் வராது, ஸோ நீங்களும் சேஃபாக இருக்கலாம். இந்த மாதிரி மாம்பழம் நம்ம குழந்தைக்கு கொடுக்குறோம் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுட்டு திங்க் பண்ணி வாங்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து இந்த மாதிரி பழுக்கு வைக்கிறாங்க, அதாவது கெமிக்கல் போட்டு. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத ஸோ அடுத்த வர வீடியோலையும் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் முக்கியமாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நிறைய பேர் வந்து ஸோ நம்மளுடைய வீடியோவை பார்த்து ஒரு அவேர்னஸோடு இருப்பாங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் புது விதமான விஷயத்தை பார்ப்போம். பாய் பாய்.